மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து மீனவ மக்கள் அதிகாலையில் கடலுக்கு மீன்பிடிக்க உற்சாகமாக புறப்பட்டு சென்றனர். தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் ஏப்ரல் 15ஆம் தேதி நள்ளிரவு மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியது. இந்நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்ட மீனவர்கள் நள்ளிரவுடன் மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து அதிகாலையில் கடலுக்கு மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சதீஷ். தமிழகத்தில் கடந்த 60 நாட்களாக அமலில் இருந்து வரக்கூடிய இந்த மீன்பிடி தடைக்காலம் நேற்றுடன் நிறைவடைந்ததை தொடர்ந்து நேற்று நள்ளிரவு முதல் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தொடங்கி வருகின்றனர். குறிப்பாக தமிழகம், ஆந்திரா, புதுச்சேரி, ஒடிசா உள்ளிட்ட கிழக்கு கடலோர மாவட்டங்களில் கடந்த 60 நாட்களாக மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த மீன்பிடி தடைக்காலம் என்பது இந்த மீன் இனப்பெருக்க காலகட்டம் என்பதால் இந்த காலகட்டத்தில் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்படும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் விசைப்படகு மீனவர்கள் தங்களது படகுகளை சரி செய்து கொள்வதற்கும் அதே போன்று தங்களது வரைகளை சீரமைத்துக் கொள்வதற்கும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்வார்கள். இந்த காலகட்டத்தின் போது நாட்டுப்படகு மீனவர்கள் மட்டும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வார்கள். குறிப்பாக ஃபைபர் படகு மீனவர்களும் அதே போன்று கட்டுமரத்தை கொண்டு மீன்பிடிக்க செல்பவர்கள் மட்டும் இந்த கடலுக்கு சென்று மீன்பிடிப்பதை வழக்கமாக கொண்டு வருகின்றனர். இந்த 60 நாட்கள் என்பது கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி நேற்று ஜூன் 14ஆம் தேதி வரையில் இந்த 60 நாட்களானது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த 2017ஆம் ஆண்டு வரையில் இந்த மீன்பிடி தடைக்காலம் என்பது 45 நாட்களாக இருந்து வந்தது. பின்னர் 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழக அரசு இந்த மீன்பிடி தடைக்காலத்தை 60 நாட்களாக உயர்த்தி அரசாணை பிறப்பித்தது. எனவே இந்த 60 நாட்கள் நேற்றுடன் நிறைவடைந்ததை தொடர்ந்து தற்பொழுது மீனவர்கள் மீண்டும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தொடங்கி வருகின்றனர். தற்பொழுது ஆர்வமுடன் அவர்கள் கடலுக்கு செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த 60 நாட்கள் தங்களது படகுகளையும் தங்களது மீன்பிடி வலைகளையும் அவர்கள் சரி செய்து வந்த நிலையில் தற்போது மிகுந்த உற்சாகத்துடன் அவர்கள் மீண்டும் கடலுக்கு மீன்பிடிக்க சென்று வருகின்றனர். குறிப்பாக இந்த 60 நாட்கள் குறிப்பாக இந்த விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்ல போது அதிகப்படியான மீன்களை அவர்கள் கொண்டு வருவார்கள். ஆனால் கடந்த 60 நாட்களாக அவர்கள் கடலுக்கு செல்லாத காரணத்தினால் மீன்களின் விலை சற்று அதிகமாக காணப்பட்டது. தற்பொழுது மீண்டும் அவர்கள் கடலுக்கு செல்ல தொடங்கியிருப்பதன் காரணமாக மீன்களின் விலை குறையும் எனவும் தற்பொழுது பொதுமக்களிடத்தில் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. 60 நாட்களுக்கு பிறகு தற்போது விசைப்படகு மீனவர்கள் இந்த மீன்பிடி தடைக்காலம் முடிந்து தற்பொழுது மிகுந்த உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் மீன்பிடிக்க கடலுக்கு சென்று வருகின்றனர். கேப்டன் செய்தி.